வணக்கம். குமுடி பூண்டியில் அதிமுக திமுகவினரிடையே மோதல். காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்பட்டு பொதுமக்களையும் அதிமுகவினரையும் கைது செய்ததால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் குமுடி பூண்டி அதிமுக சேர்மேனை மாற்றக்கோரி திமுக ஊராட்சி மன்ற தலைவரின் தூண்டுதலின் பேரில் பிடிஓ அலுவலகத்தில் முற்றுகையிட்டு திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈகுவார்பாளையம் கிராமத்தை சேர்ந்த அதிமுக ஒன்றிய குழு பெருந்தலைவர் கே எம் எஸ் சிவக்குமார், திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவராக உஷா ஸ்ரீதர் என்பவர் உள்ளார். இவரது கணவர் குமுடி பூண்டி திமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு நெருக்கமானவர் என்பதால் குமுடி பூண்டி ஒன்றியத்திற்கு வரும் அனைத்து பணிகளையும் திமுக தலைவர் உஷா ஸ்ரீதர் தனக்கு ஒதுக்குமாறு அதிமுக சேர்மனிடம் அவ்வப்போது மிரட்டி வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில் அதிமுக சேர்மனுக்கு எதிராக கோஷங்களையும் அதிமுக சேர்மனை மாற்றக் கோரியும் போராட்டம் திமுக தலைவர் உஷா ஸ்ரீதர் தலைமையில் குமுடி பூண்டி பிடிஓ அலுவலகத்தில் நடைபெற்றது. இதனை அறிந்த குமுடி பூண்டி சுற்றுவட்டார பகுதி மக்கள் குமுடி பூண்டி சேர்மனின் பணிகளில் சிறப்பாக உள்ளதாகவும் அவரை சேர்மன் பதவி மாற்றக்கூடாது எனவும் 50-க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்தியதால் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்பு திமுகவினரை கண்டு கொள்ளாமல் பொதுமக்கள் மற்றும் அதிமுகவினரை மட்டும் அற்புறப்படுத்தி விரட்டி கைது செய்தனர். அப்பொழுது பொதுமக்கள் கூறியதாவது, குமுடி பூண்டியில் அதிமுகவை சேர்ந்த ஒன்றிய குழு பெருந்தலைவர் கே எம் எஸ் சிவக்குமார், இவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதும், இவர் குமுடி பூண்டி பகுதியில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போராடும் வகையில் சிறப்பாக செயல்படுவதாகவும், இவர் கட்சி பாகுபாடின்றி அனைத்து கட்சியினருக்கும் உதவி செய்து வருவதாலும், இவர் அனைவரிடமும் சிறியவர் பெரியவர் என்று இல்லாமல் எளிமையாக பழகக்கூடியவர் என்றும் தெரிவித்தனர். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் ஒன்றிய குழு பெருந்தலைவராக இருப்பதை இவர்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் போராட்டம் நடைபெறுவதாகவும், குமுடி பூண்டி பகுதி மக்கள் காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நடவடிக்கை எடுக்காத காவல்துறையினரை குமுடி பூண்டி பகுதி பொதுமக்களும் அதிமுகவினரும் வன்மையாக கண்டித்து சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். காவல்துறை ஒருதலை பட்சமாக செயல்பட்டு திமுகவிற்கு துணை போகும் காவல்துறையினரின் இந்த செயல் அனைவருக்கும் முகச்சுளிப்பை ஏற்படுத்தியது. திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் எல் குமரன். திருவள்ளூர் மாவட்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அவங்க ராஜாட்டு வருத்தாலத்துக்காக உங்களுக்கு அவ்வளவு பயசா
சட்டசீல வினப்பயிருப்பான்.